சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அருகம்புல்லோட மகத்துவத்தை பற்றியும், விநாயகருக்கு ஏன் அருகம்புல்ல சாத்துறாங்க இதை பற்றியும் தான் நாம் பார்க்க போகிறோம். அருகம்புல்லுக்கு ஈடானது எதுவுமே இல்லை, தன்னோட செல்வங்கள் அனைத்திற்கும் மேலானது இந்த அருகம்புல்னு குபேரரே சொல்லியிருக்காரு. பார்க்கடலில் இருந்து எடுக்கப்பட்ட அமிர்தம் அருகம்புல் மேலே விழுந்ததுனால அதுக்கு அழிவுன்றதே கிடையாது. பூஜைக்கு உரிய இந்த அருகம்புல்லுக்கு ஆகர்ஷண சக்தியை உறிஞ்சிற தன்மை உண்டு. நல்ல சக்தியை தேக்கி வைத்து தீய சக்தியை விலக்கி வைக்கும் தன்மை அருகம்புல்லுக்கு உண்டு. மழை இல்லைனாலும் நிலத்தில் அருகம்புல் காஞ்சி போய் தான் இருக்குமே தவிர அழிஞ்சு போயிடாது. கொஞ்சம் தண்ணீர் பட்டதும் மறுபடியும் துளிர் வந்து வளர்ந்துடும். அது மாதிரி தான் எவ்வளவு துன்பம் வந்தாலும் சோர்ந்து போகாமல் நம்பிக்கையோடு நாம் இருக்கணும். யாஷினி தேவின்ற தேவமங்கை விநாயகரை மனம் செய்யணும்னு நினச்சி தவம் இருந்தா, ஆனால் விநாயகர் சம்மதிக்கலை. அதனால் பரமா அருகம்புல்லா மாறி தனக்கு விருப்பமான பொருளாக தான் கூடையே இருக்கலான்னு சொன்னார். இது ஒரு புராண கதை. பார்வதி தேவியும் சிவபெருமானும் தாயம் விளையாடிட்டு இருக்கும்போது நடுவராக இருந்த நந்தி பகவான் சிவனுக்கு ஆதரவாக ஜெயிச்சது நீங்கள் தான்னு சொல்ல, பார்வதி தேவிக்கு கோபம் வந்து சாபம் கொடுத்து அதுக்கு சாப விமோசனமும் அவங்களே சொன்னாங்க. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையாருக்கு பிடிச்சதை நீ சமர்ப்பிச்சன்னா உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும்னு. அதே மாதிரி நந்தி பகவானும் அருகம்புள்ள சாத்தி சாப விமோசனம் பெற்றாராம். பிள்ளையாருக்கு ஆள் உயரம் உள்ள மாலையெல்லாம் வேண்டாம், ஒரு கைப்பிடி அருகம்புள்ளே போதும். ஜுவாலசூரன் அப்படின்ற அரக்கன் வரங்களை எல்லாம் வாங்கிட்டு தேவர்களை பயங்கரமாக துன்புறுத்திட்டு வந்தான். என்ன செய்யன்னே தெரியாத தேவர்கள் எல்லாரும் பிள்ளையார்கிட்ட போய் உதவி கேட்குறாங்க. விநாயகரும் ஜுவாலசூரனை பார்க்க அவனோட இடத்துக்கு போகிறாரு. தீயாக கக்குறான் ஜுவாலசூரன். வெக்க தாங்க முடியாமல் எல்லாரும் கதறுனதை பார்த்து விநாயகருக்கு கோபம் தாங்க முடியாமல் அவனை அப்படியே முழுங்கிட்டாரு. உஷ்ணத்தை தாங்க முடியாத விநாயக பெருமான் சக்தி தேவியை நினைக்கிறாரு. தேவர்கள் என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தாங்க, விநாயகரோட வாயில இருந்து தீப்பொறியாக வந்துக்கிட்டே இருந்தது. எதுலையும் தீயை தணிக்கவே முடியலை. சப்த ரிஷிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஜான் அளவு இருக்கிற 21 அருகம்புள்ள கொண்டு வந்து விநாயகரோட தலையில் வச்சாங்க. இதனால் விநாயகரோட உடல் குளிர்ந்து போய் வயிற்றில் இருந்த அனலும் தணிந்து போயிடுச்சு. அதில் இருந்து தனக்கு பிடிச்ச அருகம்புள்ள வச்சு யார் பூஜை செஞ்சாலும் அவங்களுக்கு வேண்டிய வரத்தை நான் கொடுப்பேன்னு சொன்னார் பிள்ளையார். ஜோதிட சாஸ்திரப்படி விநாயகர் கேதுவோட அம்சம். அதனால் கேதுவால் ஏற்படக்கூடிய கலத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம் ஆகியவற்றை நிவர்த்தி செய்யக்கூடியவரும், சந்திரனால் ஏற்படக்கூடிய தடைகள் தோஷங்களை போக்கக்கூடியவரும் இவர் தான். சந்திர தசை கேது திசை நடப்பவர்கள் மாதந்தோறும் வர சங்கடகர சதுர்த்தியிலையும் விநாயகர் சதுர்த்தியிலையும் பிள்ளையாரை அருகம்புல் சாத்தி வழிபட்டோம்னா அனைத்து விதமான தோஷங்களும் விலகும். ஞாபக சக்தியை தூண்டக்கூடியது இந்த அருகம்புல். அருகம்புள்ள நிழல்ல உலர்த்தி பொடி செஞ்சு தினமும் கஷாயம் செஞ்சு குடிச்சு வந்தோம்னா நமக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும். தான் அப்படின்ற அகங்காரம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் விநாயக பெருமான் இந்த எளிமையான வழிபாட்டை விரும்புகிறாரு. விநாயகர் சதுர்த்தி எதுக்காக கொண்டாடுறோம், விநாயகருக்கு எதுக்காக யானை முகம் வந்தது, இதை பற்றின பதிவு சேனலில் போட்டிருக்கேன், லிங்க் கொடுக்குறேன், நேரம் இருந்தால் அதையும் போய் பாருங்கள். இன்னும் பல விநாயகர் பிரச்சனை தகவலுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.